அந்நிய செலாவணி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக எம்பி கௌதம சிகாமணியின் 8 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எதற்காக இந்த சொத்துக்கள் முடக்கம், இதனுடைய பின்னணி என்ன? அந்நிய செலாவணியில் பெறப்பட்ட சொத்துக்களை வந்து திருப்பி வழங்காததன் அடிப்படையில் தற்பொழுது கௌதம் திமுக எம்பி கௌதம் சிகாமணிக்கு சொந்தமான 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்நிய செலாவணி சொத்துக்களை தற்பொழுது அமலாக்கத்துறையானது முடக்கியுள்ளது. கடந்த ஓராண்டு காலத்தில் நடைபெற்ற பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்த முடக்கத்தை வந்து தற்பொழுது செய்துள்ளதாக மத்திய விசாரணை அதிகாரமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே வந்து இது தொடர்பான பல்வேறு புகார்கள் வந்து அமலாக்கத்துறைக்கு வந்ததாகவும் அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த 8 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து அவர் முறைகேடாக அந்நிய செலாவணியில் பெற்றுள்ளார் என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்ததன் அடிப்படையில் இந்த பறிமுதலை வந்து தற்பொழுது அமலாக்கத்துறை செய்துள்ளதாக அந்த நிர்வாக அதிகாரமாக அறிவித்திருக்கிறார்கள். தேவா, இந்த வழக்கினை பொறுத்தளவில் இந்த விவகாரத்தில் கௌதம் சிகாமணி விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் கூடுதல் பரிசோதனைகள் வந்து அமலாக்கத்துறையின் சார்பாக செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் தான் இந்த சொத்துக்கள் அதாவது 8 கோடி மதிப்பிலான அந்த சொத்துக்களை வந்து முடக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் விசாரணையில் கூடுதல் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறையை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா,